ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக சிந்தனை உடைய அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதியன்று நிகழக்கூடிய அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி இந்துக்களுடைய பண்டிகைகள்ல ரொம்பவே முக்கியமானதாகவும் மாத மாதம் வரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதுன்னா அது அமாவாசை தாங்க இந்த அமாவாசைகள்லயே தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாசி அமாவாசை போன்றவை எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக இந்த அமாவாசை நாள் தான் வந்து பார்க்கப்படுது ஸோ அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தினத்தில் தான் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து வருவாங்க அதாவது சொல்லப்போனால் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கிறக்கூடிய காலமாகவும் பார்க்கப்படுது இந்த தினத்தில் முன்னோர்களே வந்து புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து வராங்க ஸோ இந்த ஒரு நாள் அதனால் நல்ல நாள் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை நம்ம வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை எல்லாம் துவங்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அது நல்லதில் தான் போய் முடியும்னு சொல்லுவாங்க இந்த நற்காரியங்களை எல்லாம் இந்த நாளில் செய்யறதுனால தீங்கு நமக்கு எந்த வகையிலும் ஏற்படாது அதனால் யாருமே வந்து பயப்பட வேண்டாம் முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல நாள் மங்களகரமான நாளாகவே வந்து பார்க்கப்படுது பொதுவா அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது முன்னோர்கள் தாங்க தாய் தந்தையை இழந்திருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் அவங்களுக்கு செய்தே ஆக வேண்டும் உலகையே இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தியானது ஏற்படும் இந்த அமாவாசை அன்னைக்கு அதனால் மாமிச ஆகாரங்களை எல்லாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜீவ ஜீவகாருண்யமாகவே வந்து சொல்லப்படுது அதனால் முடிந்த அளவுக்கு அமாவாசை தினங்களில் நீங்கள் அசைவத்தை வந்து தவிர்த்துக்கோங்க சூரியனுடைய கலையும் சந்திரனுடைய கலையும் சேர்வதால நமக்கு சுழுமுலை எனும் நெற்றிக்கண் பலப்படுதுங்க தான் அமாவாசையில சாஸ்திரங்கள் மந்திரங்கள் ஜபம் எல்லாத்தையும் வந்து சேராங்க அதோட கடல்ல நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை வந்து போக்குறாங்க சோ அமாவாசை அப்படின்றது நமக்கு நிறைய வகைகள்ல நன்மைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு அதனால அமாவாசை தினத்துல நீங்க தவற விடாம வழிபாடு செய்யுங்க முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாதவர்கள்லாம் குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலாம் சிறப்பான பலன் கிடைக்கும் குறிப்பாக நமக்கு திருமண தடை இருக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு தேவையில்லாத கடன் பிரச்சனை அடிக்கடி நோய்வாய்ப்படுறது இது போல ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் இருக்கும் அதாவது நம்மளுடைய பித்திருக்களுடைய ஆன்மாக்கள் எப்படி அலையுதோ அதே போல் நம்மளுடைய குடும்பமும் அலைந்து திரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு என்ன விஷயங்களை செய்யணுமோ அதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் குடும்பத்தில் அமைதியானது கிடைக்கும் கண்டிப்பாக இது போல் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களால் மாதம் மாதம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல இது போல் மிகப்பெரிய அமாவாசைகளாக வரக்கூடிய அமாவாசைகளை மட்டுமாவது கண்டிப்பாக வந்து செய்யுங்க அதற்குரிய பலன்களை உங்களால் வந்து அடைய முடியும் அதிலும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் உங்களால் வழிபாடுகள் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்லை உங்களுடைய ஒரு ஏழைக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க தானத்தில் சிறந்த தானமா இருக்கக்கூடிய அன்னதானத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து சரியா போகும் வந்து வந்து அதே போல் இது உங்களுக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் எல்லாம் கட்டாயம் கிடையாதுங்க ஆடு மாடு பசு நாய் காகம் இது போல் ஐந்தறிவு ஜீவைகளுக்கும் நீங்கள் வந்து என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுடைய பசியும் வந்து தீர்க்கலாம் ஸோ இது போல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும் நல்ல மாற்றமானது கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் பொதுவாக இது போல் என்னென்ன விஷயங்களை வந்து அமாவாசைகளில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் நம்ம சேனல்லேயே ஏற்கனவே நிறைய பதிவுகளானது கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் விசூட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க இப்போ வாங்க என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் சிம்மராசி என்பவர்கள் எதிர்நோக்கி காத்துட்ருக்கங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மாதாந்திர கிரகங்களுடைய அடிப்படையில் வந்து கிடைக்கக்கூடியது அதில் சிம்ம ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே சாதனையாளர்களுடைய வரிசையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகமாக இருக்குங்க அதே போல் கோபமும் வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நேர்களாகிய உங்களுக்கு இந்த டைமில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு வந்து சேர்ந்திருக்கிறாரு அதுவும் சுகஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு இதனால் உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களை உங்களை தேடி நிறைய வாய்ப்புகளானது வரும் இந்த வாய்ப்புகளை எதையுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சோ கடவுளா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம எப்போதுமே வந்து நழுவ விடக்கூடாது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பொறுப்புகளானதே கிடைக்க ஆரம்பிக்குங்க சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாயை வந்து பார்க்குறாரு ஸோ குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் மேலும் இந்த நாட்கள்ல குரு பகவானுடைய வக்ர நிலையானது இருக்கு ஸோ ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வக்ரமாக தான் இருக்க போறாரு அதுவும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிற இவர் பஞ்ச அஷ்டம அதிபதியான குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் வலிமை இழந்து வந்து காணப்படுறாரு ஸோ வலிமை இழந்து இருப்பது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதில்ல அதனால பிள்ளைகள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் இல்லைன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளானது ஏற்படும் எதையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை ஆனால் உங்களுக்கு இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க குருவினுடைய வக்கர காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பத்தில் குரு இருக்கிறதுனால பதவி மாற்றங்கள் கூட ஏற்படும் ஸோ கவனமாக இருங்க மேலும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையானது கிடைக்க இருக்குங்க அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த டைம் ஃபுல்லாகவே அதுவும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கும்பத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறாரு அதாவது சனியை வந்து பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவருடைய பார்வை சனியின் மீது வந்து பதிய போது ஸோ குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலாக தாங்க இருக்கும் கடுமையாக முயற்சித்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் நம்மளால செய்ய முடியாமல் கூட போயிடலாம் ஆனால் நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் கூட நடைபெறாமல் இருக்கும் ஸோ வீண் பழிக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க அதனால யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீங்க வெள்ளம் சிம்மம் ராசி நேர்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகர ராசிக்கு வந்து சுக்கர பகவான் போக போறாரு இது உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் இவர் இப்போ மகரத்துக்கு வரும் பொழுது கடன் சுமை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்குங்க அதாவது கவலைகள் தீரும் அப்படின்னே சொல்லலாம் இடம் பூமி வாங்கறதுல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் அதே நேரம் பழைய நகைகளை எல்லாம் கொடுத்துட்டு புதிய நகைகளை வாங்குறதுல நிறைய ஆர்வத்தை வந்து இப்ப காட்டுவீங்க பயணங்கள் அனைத்தும் பலன் தரக்கூடிய வகையில வந்து அமைய ஆரம்பிக்கும் உடன்பிறப்புகள் வழியே நல்ல ஒரு சுபகாரியமானது நடக்க ஆரம்பிக்கும் நீண்ட நாளைய பிரச்சனைகளானது இப்ப வந்து நீங்க சரி செய்வீங்க அதே நேரம் இந்த காலகட்டங்களில் செவ்வாய் வந்து வக்ரம் அடைகிறாரு அதை கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வக்ர நிலையை வந்து மேற்கொள்ள போகிறாரு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாயினுடைய வக்ரமானது உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறும் பொழுது அவ்வளவு நல்லதில்லன்னு தான் சொல்லணும் ஸோ ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு வகையில குறைபாடுகள் எல்லாம் ஏற்படலாம் அதனால கவனமாக இருங்க அதுவும் குறிப்பாக நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்படும் மனக்கவலைகள் எல்லாம் ஏற்படலாம் எதையுமே துணிந்து செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருப்பீங்க வீடு மாற்றங்கள் கூட ஏற்படலாம் வழி உறவில் ஒரு சில விரிசல்கள் கூட உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு வாழ்க்கைக்காக இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களா இருக்கீங்களா உங்களுடைய வேலைக்கான இடையூறுகள் எல்லாம் இப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ செவ்வாய் வகரம் அடையிறதுக்கு பின்னாடி இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பொது வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பதவியில் மாற்றத்தை எல்லாம் பார்ப்பீங்க ஸோ வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இருந்தாலுமே கூட இடமாற்றம் அல்லது நாடு மாற்றம் செய்யலாமா அப்படின்ற ஒரு சிந்தனையும் இப்போ உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய விருப்பங்களானது ஓய்வு பெற நினைக்கக்கூடிய காலகட்டம் ஸோ கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மறதியின் காரணமாக படிப்புல அக்கறை வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் சிம்மராசியுடைய பெண்கள் குடும்ப தகவல்களை கிட்ட வந்து பகிர்ந்துக்காதீங்க எதையுமே வந்து எழுதுல வந்து செய்ய முடியாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக அந்த டைமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பண தேவைகளானது பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு டிசம்பர் ஒன்று இரண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் எல்லாம் காணப்படுது மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக பிரவுன் கலர் வந்து உங்களுக்கு இருக்கு இந்த பதிவுல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் சிவராசி என்பர்களே பார்த்து தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க